இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணு வச்சு ஒரு துவையல் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. பொதுவாகவே புதினா வந்து ரெஃப்ரெஷிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது லெமன் ஜூஸ்லேயாவது புதினா எது கூட சேர்த்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை வச்சு ஹெல்த்தியான ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் சரி உளுந்தம் பருப்பும் சரி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு வந்து நல்லா வணங்கிடுச்சு. அது கூட வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு சின்ன ஒரு இஞ்சியும் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வந்து வணங்கிருச்சு. அது கூட வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தாராளமாக ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே ஆயில் விட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாத்து வீட்லேயும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த துவையல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கோம். இப்போ கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது, அயன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதனால வந்து வீக்லி வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி இப்போ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஸோ தேங்காய் நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன். புளியும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இது வணங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா தழை வந்து எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். புதினா தழை வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் எடுத்து கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மிலேயே வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வணக்கியாச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து தாளிச்சு போட்டிடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து துவையல் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது வந்து தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம ஒரு கப்பில் மாற்றிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ வந்து ஒரு வாக்கணை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு நாலு காஞ்ச மிளகாய். இப்போ வந்து தாளிச்சதை வந்து இதில் கொட்டிடலாம். இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி துவையல் வந்து அரைச்சி சாப்பிட்லாம்.
ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு இந்த சம்மர் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி இந்த சட்னி வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெசிபி நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.